அனைவருக்கும் வணக்கம். உலகம் எல்லாத்தையும் தோற்றுவித்தவங்க அன்னை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பளிச்சுட்டு வர்றதும் அன்னை தான். அதனாலதான் அந்த அன்னையை வழிபடுறது சுலபம்னு மகான்களோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. உலகத்துல எது மூலமா சந்தோஷம் வந்தாலும் அங்க அன்னையோட அருள் இருக்கிறதுனாலதான் அந்த ஆனந்தமான சுகம் ஏற்படுது. சக்தியாகிய அன்னையோட சம்பந்தம் ஒன்னாலதான் மும்மூர்த்திகளும் 33 கோடி தேவர்களும் உலகத்துல இருக்கிற அசையும் பொருட்களும் அசையா பொருட்களும் இருக்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அதிசயமான அழிவில்லாத சத்தியமாவும் அறிவாவும் அன்பாவும் ஆத்மாவாவும் இருந்துட்டு வர்ற மெய்ப்பொருளான உன்னத சக்தி தெய்வத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல இப்போ பார்க்க போறோம். அங்காளம்மன் அல்லது அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிறவங்க இந்து சமய பெண் தெய்வங்கள்ல ஒருத்தர். அங்காளம்னா இணைதல்னு பொருள். சிவபெருமான் அங்கங்களை இணைச்சி உருவாக்குனதுனால அவங்கள அங்காளம்மன்னு சொல்றாங்க. ஆதி காலத்துல பிரம்மதேவன் 5 தலைகளோட இருந்தாரு. ஒரு தடவை மகாவிஷ்ணு கிட்ட காக்கும் தொழிலை விட படைக்கும் தொழிலே முதன்மையானதுன்னு பிரம்மாவோட 5வது தலை ஆணவமா பேசினது. விஷ்ணு அந்த ஆணவத்தை அடக்கணும்னு சிவபெருமான் கிட்ட கேட்டாரு. சிவபெருமான் விண்ணும் மண்ணும் நிறைந்து நடுவுற தோன்றி என்னோட அடியையும் முனியையும் முதல்ல யார் பாக்குறாங்களோ அவங்க தான் உயர்ந்தவர்னு சொன்னாரு. திருமால் அடிய காண முடியலன்னு சொன்னாரு. ஆனா பிரம்மாவோட 5வது தலை நான் முடிய பார்த்துட்டேன்னு சத்தமா சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சது. சிவபெருமான் காலபைரவர் அவதாரம் எடுத்து பொய் பேசினத்துக்காகவும் ஆணவத்தோட இருந்ததுக்காகவும் பிரம்மாவோட 5வது தலைய அவரோட கைவிரல் நகங்களாலேயே திருக்கி கொண்டாரு. மகாவிஷ்ணுவோட ஆலோசனைப்படி பைரவர் கையில பிரம்மாவோட கபாலத்தை ஒட்டிக்கிட்டாரு. கந்த புராணத்திலையும் தேவாரத்திலையும் இது பத்தின குறிப்புகள் காணப்படுது. அந்த பிரம்ம கபாலத்துக்கு விடுதலை அளிக்கிறதுக்காக பார்வதி தேவி அவங்களோட அண்ணனான மகாவிஷ்ணு கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. திருமாலோட ஆலோசனைப்படி பார்வதி தேவி அன்னபூர்ணேஸ்வரியா மாறி பிரம்ம கபாலத்துக்கு சுவையான உணவு கொடுத்தாங்க. ஒரு தடவை உணவு தவறி கீழே விழுந்தது. உணவோட சுவையால ஈர்க்கப்பட்ட பிரம்ம கபாலம் கீழே விழுந்த சாப்பாட்டை சாப்பிடுறதுக்காக சிவபெருமான் கையில இருந்து இறங்கி பூமிக்கு போனது. உடனே அன்னபூர்ணேஸ்வரி அங்காள பரமேஸ்வரியா மாறி பிரம்ம கபாலத்தை பூமிக்குள்ள அழுத்தி ஆட்கொண்டாங்க. அன்னபூர்ணேஸ்வரியா இருந்து சுவையான சாப்பாடு கொடுத்த தாயே எனக்கு அருள் புரின்னு பிரம்ம கபாலம் அங்காளம்மன் கிட்ட வேண்டினது. கருணையே வடிவான அங்காள பரமேஸ்வரி பிரம்ம கபாலத்தை தன்னோட இடது கையில தாங்கினாங்க. அவரை பாவாடை ராயனா மாத்தி தன்னோட பரிவார தேவதையா வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தனக்கு வர்ற சாப்பாட்ட பாவாடை ராயனுக்கு கொடுக்கறதா சொன்னாங்க. அதனாலதான் விழாக்காலங்கள்ல பாவாடை ராயனுக்காக படையல் சாதம் படைக்கப்படுது. அங்காள பரமேஸ்வரியோட இந்த செயலை பார்த்து மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் அங்காளம்மனுக்கு சிவலிங்கத்தை பரிசா கொடுத்தாரு. இந்த சிவலிங்கத்தின் மூலமா நான் எப்போதும் உன்னோட இருப்பேன்னு சொன்னாரு. அம்மை சிவலிங்கத்தை தன்னோட நெத்தி வகுடுல வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கும் தஞ்சை மாவட்டத்துல இருக்கிற பழமையான கோவில்கள்ல அங்காள பரமேஸ்வரிய நெத்தியில சிவலிங்கத்தோட பார்க்கலாம். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற அங்காளம்மன் கோவில்கள்ல ஒண்ணு. இந்த கோவிலோட மூலவரா அங்காள பரமேஸ்வரி அம்மன் இருக்காங்க. அங்காளம்மன் சிவனோட மனைவி பார்வதி தேவி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் ரொம்ப புகழ்பெற்ற கோவில். இந்த கோவில்ல மாசந்தோறும் அமாவாசை அன்னைக்கும் மாசி மாசத்திலையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில இருந்து வடக்கு பக்கம் 20 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு மேல்மலையனூர். இந்த ஊரோட மையமா அங்காள பரமேஸ்வரி ஆலயம் இருக்கு. அகிலத்தை காக்கிற அன்னையோட ஆலயம் அருள்கருணையோட அளவுகோலும் அகண்டு விரிந்து காட்சியளிக்குது. சிவன் திருமேனி அன்னையோட கருணை வடிவம் புத்தள நாகப்பாம்பு இருக்கிறதுன்னு கோவில் நுழைவு வாசலோட சுதை சிற்பம் நம்மள அன்போட வரவேற்குது. கோவிலுக்கு முன்னாடி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கான பொருட்கள்லாம் விற்பனை செய்யற கடைகள் நிறைய இருக்கு. அம்மனுக்கு உகந்த மாலையான எலுமிச்சை மாலையும் பூ மாலையும் இங்க விற்பனை செய்யறாங்க. கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் அவங்களோட வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி அம்மனுக்கு காணிக்கை செலுத்துறாங்க. அடுத்ததா இந்த கோவிலோட தல வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். தட்சன் தன்னோட மகளான தாட்சாயினிய சிவனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு. உலக நாயகனான சிவனுக்கு மாமனர் ஆனதுனால தட்சனுக்கு கர்வம் உண்டானுச்சு. சிவனை பாக்குறதுக்காக கைலாயத்துக்கு போன தட்சனை நந்தி பகவான் தடுத்தாரு.
அதனால கோபம் கொண்ட தட்சன் சிவபெருமான கூப்பிடாமலேயே யாகம் ஒன்ன நடத்தினாரு. தன்னோட தந்தைக்கு உண்டான கர்வத்தை போக்குறதுக்காக தாட்சாயினி அகோர வடிவம் எடுத்து யாகத்தையும் அந்த யாகத்தை செஞ்ச தன்னோட தந்தையையும் அழிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த யாகத்தீயில விழுந்து அவங்களையும் அழிச்சுக்கிட்டாங்க தாட்சாயினி அம்மன். இப்படி உருவம் இல்லாம நின்ன அம்சமே அங்காளி சக்தி. இதை தெரிஞ்ச சிவபெருமான் ரொம்ப கோபத்தோட உருவம் இல்லாத சக்திய தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு ரொம்ப ஆங்காரத்தோட நடனமாடினாரு. அப்ப அங்காளியோட கை துண்டாகி கீழே விழுந்தது. அப்படி அந்த கை விழுந்த இடம்தான் தண்ட காருண்யம் அப்படிங்கிற சக்தி பீடமானது. அந்த தண்ட காருண்யத்தோட ஒரு பகுதி தான் மேல்மலையனூர். தாட்சாயினி தீயில விழுந்து சாம்பலான இடங்கிறதுனால இந்த கோவிலோட பிரசாதமா சாம்பலத்தான் தர்றாங்க. இந்த கோவில்ல இருக்க அங்காள பரமேஸ்வரி அன்னை சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறாங்க. கோவிலை சுத்தி வர்றப்ப கோபால விநாயகர் தனி சன்னதியில அமைஞ்சிருக்கிறாரு. விநாயகரை வணங்கிட்டு கோவிலை சுத்தி வர்றப்ப அன்னபூரணி தாயார் காட்சி தர்றாங்க. உலக உயிர்களுக்கெல்லாம் அன்னத்தை அளிக்கிற அன்னபூரணி தாயால தான் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தேவையான சாப்பாடு கிடைக்குது. அந்த தாயை வணங்கிட்டு கோவிலுக்குள்ள போகணும். இந்த கோவிலோட தலைவிருச்சம் வில்வமரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் திருமண தடை இருக்கிறவங்களும் இந்த கோவில்ல வந்து வழிபடுறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொட்டிலையும் திருமண தடை இருக்கிறவங்க மஞ்சளையும் இந்த கோவிலோட தலைவிருச்சமான வில்வ மரத்துல கட்டி விடுறாங்க. இங்க வர்ற பக்தர்கள் பொங்கல், மாவிளக்கு, தேங்காயின பிரசாதத்தை அன்னைக்கு படைச்சு கோவிலுக்கு வர்ற மத்த பக்தர்களுக்கு அதை கொடுக்கறாங்க. முன்னாடியெல்லாம் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் அஞ்சு தலைதான் இருந்துச்சு. இதனால பார்வதி குழப்பமடைஞ்சாங்க. இதனால பிரம்மாவோட ஒரு தலையை எடுக்கணும்னு பார்வதி சிவபெருமான் கிட்ட வேண்டினாங்க. சிவனும் பிரம்மாவோட ஒரு தலையே கிள்ளி எரிஞ்சாரு. இதனால சிவபெருமானுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் உண்டானுச்சு. சிவபெருமானோட பிரம்மகஸ்தி தோஷத்தை போக்குறதுக்காகவும் இந்த கலியுலக மக்களை காப்பாத்துறதுக்காகவும் அன்னை பராசக்தி சிவசுயம்பு புத்த வடிவத்துல அங்காள பரமேஸ்வரியா மேல்மலையனூர்ல அவதாரம் செஞ்சிருக்காங்க. அன்னை இந்த கோவில்ல வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி அமர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்பம்சம். கோவிலுக்கு முன்னாடி அங்காளம்மனோட சுதை வடிவம் அமைஞ்சிருக்கு. சுதை வடிவ அம்மன் கால் நீட்டி மல்லாந்து படுத்த நிலையில பக்தர்களுக்கு காட்சி தர்றாங்க. ஏராளமான பக்தர்கள் அன்னையோட பாதத்தை தொட்டு வணங்கிட்டு அங்க கொடுக்கிற மஞ்சள் கயித்த வாங்கிட்டு போறாங்க. இந்த பெரிய திருமேனிய தரிசிக்கிறப்ப சந்தோஷமும் மனநிறைவும் ஏற்படுறதா இங்க வர்ற பக்தர்கள் சொல்றாங்க. ஆடி வெள்ளி கிழமைகள்லையும் நவராத்திரி அப்பவும் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கும் மாசி மாச தேர் திருவிழாவும் இங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்க ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்யறாங்க. இந்த அங்காளம்மனோட வரலாறை பத்தி இன்னொரு கதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு தடவை தேவர்களுக்கு ரொம்ப கொடுமை செஞ்சுட்டு வந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக விஷ்ணு பகவான் பார்வதி தேவியோட உதவியை நாடினாராம். அப்ப புத்து உருவுல இருந்த பார்வதி விஷ்ணுவோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு ஒரு அகோர வடிவமான காளியா வெளியே வந்து விஷ்ணுவுக்கு உதவி செஞ்சு அந்த அசுரர்களை கொன்னாங்களாம். ஆனா அதுக்கு அப்புறமும் காளியோட கோபம் அடங்கல, ரத்த வெறி பிடிச்சு அலைஞ்சாங்களாம். அதனால காளி தேவியை சாந்தப்படுத்த விஷ்ணு பகவான் ஒரு ரதத்துல வந்தாரு. பார்வதி தேவிக்கு விஷ்ணு பகவான் அண்ணன். அதனால விஷ்ணு பகவான் எங்கேயோ யுத்தத்துக்கு போறதுக்காக தான் தன்னை அழைக்க வர்றதா நினைச்சு அவர் வந்த ரதத்துல ஏறிக்கிட்டாங்க காளி தேவி. விஷ்ணு மேல்மலையனூர் மயானத்து வழியா போற மாதிரி போய் அந்த மயானத்தோட நடுவுல இருந்த புத்துல காளி தேவிய விழ வச்சாரு. அந்த புத்துல விழுந்த காளி தேவி தன்னிலைக்கு வந்து அங்கேயே புத்து வடிவத்துல உட்கார்ந்தாங்க. அதனால தான் அங்காள பரமேஸ்வரிக்கு வருஷம் வருஷம் நடக்கிற திருவிழா அப்போ மயான கொள்ளை அப்படிங்கிற பேர்ல பெரிய விழாவே நடக்குது. இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் 1000-2000 ஆண்டுகள் வரை பழமையான கோவில். இங்க இருக்கிற அங்காள பரமேஸ்வரிய புத்து தேவின்னு சொல்றாங்க. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் திருமண தடை நீங்கிறதுக்காகவும் இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிய மக்கள் தரிசனம் செஞ்சு வேண்டிக்கிறாங்க. தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறினதுக்கு அப்புறம் அவங்களோட வேண்டுதல்களுக்கு ஏத்த மாதிரி காணிக்கையும் செலுத்துறாங்க. இங்க பிரசாதமா கொடுக்கிற எலுமிச்சை பழத்தை சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.